அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நம்ம பாரம்பரியமா பயன்படுத்துற ஒரு உணவு முறை என்ன அப்படின்னா, அந்த அப்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டமா இருக்கும் இல்லனா அப்படி ஓவல் ஷேப்ல இருக்கும், அது வந்து பூ அப்பளம் அப்படிம்பாங்க, அப்பள பூம்பாங்க, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு நல்ல உணவு தானா? இது வந்து சில ஊர்களில் வித்தியாசம் இருக்கு, மதுரையில ஒரு மாதிரியா இருக்குது, சென்னை மாதிரி ஊர்களில் சில வித்தியாசம் இருக்குன்றாங்களே, இது வந்து என்ன மாதிரி அப்பளம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அடிப்படையில வந்து அப்பளங்கிறது வந்து ஒரு உளுந்து உணவு தானே, அத நல்ல எண்ணெயில ஒரு கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்ல வந்து நல்ல எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அந்த சத்தும் கிடைக்குது, அப்பளத்தோட சத்தம் கிடைக்குது. அப்ப இது எந்த அப்பளம் சரி அப்படின்னு கேக்குறாங்க. உதாரணமா மதுரை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அது பேஸ் என்னன்னு பார்த்தா உளுந்து தேங்காய் எண்ணெய், அதோட இந்த சோடான்னு சேர்ப்பாங்க, சோடியம் பை கார்பனேட்டுங்கிறாங்கல்ல, இந்த ஸ்டைல இருக்கும், அதனாலதான் மஞ்சள் நிறத்துல இருக்கும் மதுரையில பாத்தீங்கன்னா. இதே சென்னை சைடு பாத்தீங்கன்னா இதேதான் உளுந்து அதே போல தேங்காய் எண்ணெய், ஆனா வந்து இந்த சிப்பி சுண்ணாம்புன்றாங்க இல்லையா, அது சேர்க்கறதுனால அந்த சைட்ல வெள்ளையா இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கிடையாது. கூடுமான வரையும் பெரிய பிராண்டுங்களுடைய அப்பளங்கள் நீ எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா பெரிய பிராண்ட் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல் சேர்ப்பாங்க. அப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் பண்ணும்போது அதுல நேர்ம இருக்கும் இல்லையா. ஏன்னா வெளிநாடுகள் இன்னும் குறிப்பா யூரோப் அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து அப்பளமே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை தவிர்க்க வேண்டாம்.